ஆண்டவருடைய நலன் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் இறையியலை குறித்து ஒரு இறையியல் சார்ந்து ஒரு புதிய பாடத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இறையியல் என்றால் என்ன என்பது தொடங்கி இறையியல் எப்படி செய்ய வேண்டும், இறையியல் எதற்கு, இறையியலுடைய பிரிவுகள், வகைகள், தரங்கள், இறையியல் பார்வைகள், இறையியல் பிரிவுகள் இவைகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் போவதற்கு முன்பதாக அடிப்படையாக ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இறையியல் என்றால் என்ன என்று தெரியவில்லை. அதே போல அநேக கிறிஸ்தவர்களுக்கு இறையியலை குறித்த எந்த ஒரு அறிவோ தெளிவோ இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது லே பீப்புள், அதாவது விசுவாசிகள் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் அடுத்ததாக பாஸ்டர்ஸையும் உள்ளடக்கி தான் காணப்படுகிறது. இந்த இறையியலை குறித்த ஒரு புரிதலோ அடிப்படை தெளிவோ இல்லாததற்கு காரணம் இறையியல் பிரச்சனை அல்ல, இறையியல் குறைவாக இருக்கிறதுனாலே அல்ல. இறையியல் ஒரு நபருக்கு ஆண்டவரை குறித்த தெளிவை கொடுப்பதற்கு போதுமானதாக இல்லாததனால் அல்ல. ஏன் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இறையியலை குறித்த ஒரு தெளிவில்லை என்று சொன்னால், இறையியலை குறித்து அறியாமல் இருப்பதும் இல்லாவிட்டால் இறையியலை குறித்த தவறான பார்வைகள், தவறான சிந்தனைகள் கொண்டிருப்பது. இறையில் தெரியாது என்று சொல்லும்போது என்ன சொல்ல வருகிறேன், தேவனுடைய தன்மையோ, தேவனுடைய திட்டத்தையோ, தேவன் எதற்கு என்னை படைத்தார், தேவன் எதற்கு உலகத்தை படைத்தார், அவருடைய நோக்கத்தை குறித்த ஒரு அதிகமான விருப்பங்களோ மக்கள் அதிகம் கவனம் செலுத்துவதை அதிக இடங்கள் பார்க்க முடியவில்லை. பாஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்களும் அதிக கவனம் கொடுப்பதை நாம் பார்க்க முடிவதில்லை. 1994 ஆண்டிலே ஒரு கருத்தெடுப்பு நடைபெற்றது. என்ன கருத்தெடுப்பு என்று சொன்னால், சபைக்கு போகிற மக்களிடத்திலே உங்களுக்கு ஒரு பாஸ்டரை தெரிவு செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் என்ன தகுதிகளை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் ஒரு பாஸ்டர், உங்களுடைய சபைக்கு ஒருவர் வேண்டுமென்றால் நீங்கள் எதிர்பார்க்கிற தகுதிகள் என்னவென்று சொல்லும்போது 5 தகுதிகள் குறிப்பிட்டிருந்தது. அந்த 5 கடைசியாக தான் இறையியல் அவர் கற்றிருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அநேக மக்கள் எடுத்தார்கள். அந்த 5 காரியங்களிலே 5வது கடைசி இடத்துல தான் அவர் இறையியல் படித்திருக்கிறாரா, இறையியல் தேர்ச்சி பெற்றிருக்கிறாரா என்று ஒரு முடிவுக்கு வந்ததாக அந்த கருத்தெடுப்பு சொல்லுகிறது. மற்றமல்ல, இறையியல் என்று சொன்னாலே சிலருக்கு பயம் வந்து விடுகிறது. தியாலஜி என்கிற வார்த்தை கேட்டாலே பயம் வந்து விடுகிறது. ஃபோக் ரிலீஜியன் என்று சொல்லுவார்கள், அதாவது எந்த ஒரு வரைமுறைக்கு உட்படாத, எந்த ஒரு முறையான கட்டமைப்புகள் இல்லாத ஒரு ஏதோ ஒரு ஏதோ நீங்கள் உங்களுக்கு தோன்றுவதை செய்யுங்கள் என்கிறது போல ஒரு மதமாகவும், தங்கள் தங்களுக்கு தோன்றினதை செய்கிறதற்கு வாய்ப்பளிக்கிற ஒரு தளமாகவும் கிறிஸ்தவம் மாறிவிடக்கூடாது. மாத்திரமல்ல, இறையியல் பார்வை இல்லாத ஒரு கிறிஸ்தவர் காற்றினாலே அடிபட்டு அலையுண்டு ஓடுகிற ஒரு உனை போல அலைந்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நிலை மாற வேண்டுமென்றால் அடிப்படையான நம்பிக்கைகள், கிறிஸ்தவ நம்பிக்கைகள், தேவனை குறித்த ஒரு சரியான ஒரு புரிதல் கிறிஸ்தவ விசுவாசிக்கு இருப்பது கட்டாயமாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ புத்தகங்கள், புத்தக நிலையங்களிலே விற்கப்படுகிற புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை பாஸ்டர்ஸ் என்று பாஸ்டர்ஸுடைய பிரசங்கங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அநேக இடங்களிலே நாம் பார்க்கக்கூடியது
வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி என்று அனதர். பைபிள் அனுமதிக்காத, பைபிள் போதிக்காத ஒன்று பல இடங்களிலே போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இறையியல் தெளிவு இல்லாமை. ஆகையினாலே ஒருவருக்கு இறையியல் தெளிவு கொடுத்த உடனே அவர் பெரிய அளவிலே ஒரு ப்ரொஃபஷனல் தியாலஜியன் என்று சொல்லுவோம். முழுவதுமாக ஒரு பெரிய இறையியல் வல்லுநராக மாறி இறையியல் புத்தகங்கள் எழுத வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இறையியல் தெரிந்திருக்க வேண்டும் சொன்னோன்னா இறையியல் செய்கிறவர் வந்து ஏதோ ஒரு பெரிய செமினரியில் போய் படித்து பட்டம் வாங்கி புத்தகம் எழுதுகிறவர் என்று நாம் எடுத்துவிட வேண்டியதில்லை. அந்த நிலைக்கு எல்லாரும் போக வேண்டியதில்லை. அந்த நிலை, அதற்கு ஒரு அவசியம் இருக்கிறது. அதற்கேற்ற நபர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் பூமிக்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இருக்கிறது. நீங்களே பூமிக்கு வெளிச்சம். எது சத்தியம் என்று தெரியாத இடத்திலே, தெரியல, சத்தியம் தெரியாத இடத்திலே நீங்களே பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இயேசு சொன்னது நிமித்தம் நாம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, உப்பாக, சாரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடிகிறது. இன்றைய என்னுடைய அந்த பேச்சினுடைய தலைப்பு, இறையியல் என்கிற வார்த்தையை ஒதுக்க முடியாது. You cannot discard the word theology. இறையியல் என்கிற வார்த்தையை ஒதுக்கிவிட முடியாது, புறக்கணிக்க முடியாது. இறையியலை புறக்கணித்து விட முடியாது. ஏன் புறக்கணித்து விட முடியாது என்று நாம் பார்க்க வேண்டும். பைபிளை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், பைபிளை அறியணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், ஆண்டவருடைய திட்டத்தை அறிய வேண்டும், தேவ நோக்கத்தை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லும்போது மக்கள், விசுவாசிகளை சொல்லுகிறேன், ஆம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த இறையியல் என்கிற ஒரு வார்த்தை நீங்கள் போட்டுவிட்டால் பலருக்கு வேர்த்து. இறையலா? பைபிள் அறியணும், சரி, அதென்ன இறையியல்? இறையியல் என்று சொன்ன உடனே பலருக்கு வேர்க்கவும் பலருக்கு வியர்த்து போகவும் ஆகிவிடுகிறது. என்றால் இறையியல் என்று சொன்ன உடனே பலர், விசுவாசிகள் பலர் பல விதமாக நினைக்கிறார்கள். நான் 17 வயசில் பிரசங்கம் பண்ண வந்துட்டேன், உங்களுக்கு தெரியும். நான் செக்குலர் காலேஜ் படிக்கும் போதே பிரசங்கம் பண்ணுறேன், ஊழியம் பண்ணுறேன். அப்பொழுது சிலர், நீ இந்த படிப்பு முடித்த பிறகு என்ன செய்ய போகிறா என்று கேட்டார்கள். அதன் ஊழியத்தை தான், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை தான் செய்ய போகிறேன் என்று சொன்னபோது, அது செமினரியிலே பைபிள் இன்ஸ்டிடியூட்டில் போய் படிக்கப்பியா, படிக்கணுமா, படிக்கிறது மாதிரி எண்ணம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இதுவரை அப்படி நான் யோசிக்கவில்லை. என்னென்றால் அந்த நேரத்தில் எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. ஏனென்றால் நான் அதற்கு முன்பதாக பிரசங்கித்து கொண்டிருப்பதால் அந்த நேரத்திலே நான் போய் படித்து பிரசங்கிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் என்னிடத்திலே. அப்போ சில போதகர்கள், பாஸ்டர்ஸ் என்னிடம் சொன்னது, இறையியல் படித்தால் நீ இப்பொழுது பிரசங்கிக்கிறதும் பிரசங்கிக்க முடியாமல் போய்விடும். இல்லை, உன்னிடத்தில் இப்பொழுது நீ சுயமாக உனக்கு ஆண்டவர் கொடுத்த வரத்தின்படி பேசுகிறாய், நீ இறையியல் பைபிள் இன்ஸ்டிடியூட்டுக்கு படிக்க போனாய் என்று சொன்னால் என்ன நடந்துவிடும்? உன்னால் சுயமாக ஒரு பிரசங்கத்தை தயார் பண்ண முடியாது என்று ஒரு எச்சரிப்பை கொடுத்தார்கள். சொல்ல கொடுத்தவர்கள் யார்? இறையியல் படிக்காதவர்கள். அதே போல மக்கள் மத்தியில் என்ன இருக்கிறது என்றால், இறையியல் படித்து விட்டு வருகிற சில பாஸ்டர்ஸுடைய பிரசங்கங்களை மக்கள் கேட்கும்போது, இறையியல் படித்தால் அவருடைய பிரசங்கம் வல்லமையாக இருக்காது, இறையியல் படித்து விட்டு வருகிறவர் வெறுமனே அவருடைய கருத்திலிருந்து எடுத்து பேசுவார், ஆகையினாலே அது முக்கியமானதல்ல என்கிற மக்களுடைய ஒரு தவறான புரிந்து கொள்ளுது. அது இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் இறையியல் சில மேல்நிலை சபைகளிலே இறையியல் படித்துவிட்டு வருகிறவர்கள், அவர்கள் இறையியலை எந்த நிலையிலே படித்தார்கள் என்கிறது தெரியவில்லை. சிலர் ஒருவேளை படித்தாலும் இங்கு வந்து இறையியல் செய்யாமல்
அந்த சபையிலே பிரச்சனையின்றி அவர்களுடைய ஊதியத்தை பெற்றுக்கொண்டு செல்வதை தான், அதை அப்படி கொண்டு போவதை தான் பிரதானமயப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் இறையில் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார். இறையில் படித்து பட்டம் பெற்றவர் அவருடைய பிரசங்கம் மக்களிடத்தில் பல வேளைகளில் எடுபடவில்லை சில இடங்களிலே. ஏனென்றால் மெயின்லைன் சபைகளிலே இறையில் படித்து பட்டம் பெற்றவர் தான் அங்கு பாஸ்டராக, ஆர்டினேஷன் பெற்றவராக, திருநிலைப்படுத்தப்பட்டவராக இருக்க முடியும். ஆனால் அந்த சபைகளிலே கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு என்று அழைக்கும் போது அதே போல ஒரு இறையியல் படித்த ஒருவரை அழைத்து பயன்படுத்துவதில்லை. ஏன் என்று கேட்டால் மக்கள் அதிகம் வரமாட்டார்கள். யாரை கூப்பிடுகிறார்கள்? தேவனை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாத, முறையாக பைபிளை கற்காமல் ஏதோ ரெண்டு பாட்டல்கள் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு சாட்சி மூலமாக பிரபலமாகி அந்த காலகட்டத்திலே யார் பிரபலமான பிரசங்கியாராக இருக்கிறாரோ அவரை கூப்பிட்டு பயன்படுத்துகிறார். இப்போ பிரச்சனை இறையியலிலே அல்ல, இறையியலை சரியாக கற்றறிந்து அதை சரியாக மக்களிடம் கொண்டு சேர்க்காததினால் மக்கள் மத்தியில் இருக்கிற தவறான ஒரு புரிதல். அதே போல இறையியல் படித்தால் தேவன் பயன்படுத்த மாட்டார், அது சுயம் என்று சொல்லி நாம் அதை சார்ந்திருக்கக்கூடாது. வானத்திலிருந்து வருகிற மன்னாவை போல தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் உண்டு. ஒரு பாஸ்டர் இப்படியாக செய்வாராம். அவர் பிரசங்கிக்க வரும்போது பொதுவாக நாமெல்லாம் பைபிளை திறப்போம், அவர் பைபிளை மூடுவார். எதுக்கு மூடுவார்னா, பைபிளை மூடினால்தான் பரலோகத்திலிருந்து வெளிப்பாடு திறக்கும். இதை திறந்தா அங்க வெளிப்பாடு வராது. இப்படியெல்லாம் தவறான நம்பிக்கைகள் இருக்கிறது. இறையில் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் இறையியல் என்கிற செயலை ஒரு மனிதர் புறக்கணித்து விட முடியாது. அதுதான் சொல்லப்போனால் உண்மையாக காணப்படுகிறது. ஏன் புறக்கணித்து விட முடியாது என்று சொல்லி சில காரியங்களை சொல்லுகிறேன். யார் புறக்கணித்து விட முடியாது என்கிற சில காரியங்களை சொல்கிறேன். எந்த ஒரு மனிதர் வாழ்வினுடைய முக்கியமான பிரதானமான கேள்விகளுக்கான விடை தேடுகிறாரோ அவர் இறையியல் செய்கிறார். எந்த ஒரு மனிதர் வாழ்வினுடைய முக்கியமான கேள்விகள், நான் யார், எதற்கு இந்த உலகத்தில் இருக்கிறேன், இந்த உலகம் எப்படி வந்தது, மறித்து போனேன்னா என்ன நடைபெறும், இதெல்லாம் வாழ்வினுடைய முக்கியமான கேள்விகள். இந்த வாழ்வினுடைய முக்கியமான கேள்விகள் இது யாரோடு தொடர்புடையது? நம்மை மாத்திரமல்ல, நம்மையும் தாண்டி இந்த இடத்தில் தான் தேவன் வருகிறார். தேவன் இங்கு கொண்டு வராவிட்டால் இப்படி ஒரு கேள்வியே அவசியமில்லை. மரணத்திற்கு பின்பு என்னவென்றோ, நான் பிறப்பதற்கு முன்பென்றோ, இருக்கிறது எதற்கென்றோ ஒரு ஆய்வோ அதை குறித்த ஒரு நோக்கமோ திட்டமோ ஒன்று இருக்காது. ஆகையினாலே எந்த ஒரு மனிதர் நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எதற்கு இருக்கிறேன் என்கிற கேள்வி வருகிறவரே இறையியல் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ இல்லையோ இறையியலை புறக்கணித்து விட முடியாது. சிலருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு என்னவென்றால் இறையியல் போன்றதெல்லாம் வந்து நாங்கள் சாதாரண விசுவாசிகளுக்கு இயேசு நேசிக்கிறார், சின்ன வயசில் சொல்லு கொடுப்பாங்க, இயேசு தேவனே என் ஜீவனே ஏழை பிள்ளை நான் என்ன ரட்சியும் சுவாமி ஆமேன், எங்களுக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுப்பாங்க. படுக்க போகிறதுக்கு முன்னே இயேசு தேவனே என் ஜீவனே ஏழை பிள்ளை நான் என்ன ரட்சியும் சுவாமி ஆமேன் முடிஞ்சு. இது எங் சின்ன சாதாரண ஒரு விசுவாசி. இறையியல் என்று சொல்லக்கூடியது வந்தெல்லாம் அது பாஸ்டர்ஸோ அது இறையியலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை செய்ய வேண்டியது ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. நாங்கள் இந்த பக்கம் நீங்கள் அந்த பக்கம்னும் சிலருடைய தவறான புரிந்து கொள்ளுதலாய் காணப்படுகிறது. ஆனால் அப்படி ஒரு பெரிய இடைவெளி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏனென்றால் இறையியல் செய்கிற நிலைகளிலே வித்தியாசம் உண்டு. தேவன் இருக்கிறாரா என்கிற கேள்வி எழும்புவது அது இறையியல் செய்ய ஆரம்பிக்கிறது தான்.
தேவன் இருக்கிறார் என்பதற்கான வாதங்களை முன்வைக்கிறதும் இறையியல் தான். ஆனால் ரெண்டும் ஒரே இறையியல் இல்லை, அந்த இறையியலுடைய நிலைகளில் வித்தியாசம் இருக்கிறத நம்ம அடுத்த வருகிற வகுப்புகளில் பார்ப்போம். ஆனால் இறையியல் செய்யாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாது. இறைவனை குறித்த ஆய்வை அவர் செய்துதான் ஆக வேண்டும். ஆகையினாலே லேத்தியாலஜியன் என்று சொல்லுவார்கள், சராசரி சாதாரண ஒரு விசுவாசிக்கும் கற்றறிந்த ஒரு போதகருக்கும் இடையிலே இருப்பது இறையியல் உண்டு இறையியல் அல்ல என்பதல்ல, இறையியல் இல்லை என்பது முடியாத காரியம். வேண்டான்னு சொன்னாலும் அவங்க இப்படிப்பட்ட கேள்விகளை எதிர்த்திருக்கிறேன், என்ன வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கிறது, என்ன தேவன் எப்படி, இதெல்லாம் இறையியல். இவ்வளோ அவங்க சொல்லலை, இறையியல் தேவையில்லைன்னு சொல்கிறாங்கன்னா தெரியாமல் சொல்கிறாங்கன்னு. இயேசு சொன்னார் அல்லவா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்களேன்னு சொன்னது போல, இவர்கள் சொல்லுவது என்னவென்று தெரியாமல் சொல்லுகிறார்களேன்னு தான் புரிந்து கொள்ளும். அப்போ இறையியல் செய்கிறோம் என்பது அது மாற முடியாது, எப்படி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஏன்னா இறையியல்ல தேவன் இருக்கிறாரா என்பது இறையியல், இல்லை என்று சொல்லுவதும் அது ஒரு இறையியல் தான். தேவனை குறித்த என்னுடைய ஒரு நபர் சொல்லுகிறார், நான் தேவனை குறித்து ஆய்வு செய்து இல்லை என்று வந்து விடுகிறேன், அல்ல சரியான இறையியலா கிடையாது. அவனுடைய அடிப்படையானது இறையியலை செய்யாமல் இருக்க முடியாது, இறையியல் செய்துதான் ஆகிறோம், அது மாற முடியாதுமே. ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது என்கிறதுலே தான் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இறையியல் என்கிற வார்த்தை சிலருக்கு இறையியல் என்னாலே அலர்ஜின்னு சொன்னேன், ஆனால் இறையியல் என்றாலே அது ரெண்டு ஒரு கிரேக்க பதம், தியோஸ் லோகோஸ், தியோஸ் லாஜி, இரண்டு வா, தியோஸ் என்றால் கடவுள் இறைவன், லோகோஸ் என்றால் ஆய்வு செய்தல் அறிதல் ஸ்டடி கற்றுக்கொள்ளுதல் என்கிற அர்த்தத்திலே வரும். அப்படி என்றால் தேவனை குறித்து ஆராய்ச்சி செய்தல் ஆய்வு செய்தல் கற்றுக்கொள்ளுதல், இல்லை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தேவனை குறித்த அறிவியல், த சயின்ஸ் ஆஃப் காட், தேவனை குறித்த அறிவியல், தேவனை குறித்த கேள்வி, இது எல்லாமே இறையியலுக்குள் தான் வருகிறது. ஆகையினாலே இறையியல் வேண்டான்னு சொல்றவர் வந்து என்ன சொல்றாருன்னா கடவுள் வேண்டாம், அப்படிதான் அர்த்தம். நீங்கள் இறையியல் வேண்டான்னு சொல்றவங்கள்ட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அப்ப நீங்க தேவன் வேண்டாம்னு சொல்றீங்க அப்படிதானே, நாங்க அப்படி சொல்ல மாட்டோமே, தேவன் வேண்டாம், அதுதான் இறையியல். இறையியல் என்பது தேவனை குறித்தது, தேவனை குறித்து எப்படி ஆராய வேண்டும், என்ன புரிய வேண்டும், என்ன அறிய வேண்டும், அதற்கு வருவோம். இறையியல் வேண்டான்னு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லுகிறது தவறு, அது அறியாமல் பேசக்கூடியது. தேவனை குறித்த கேள்வி வாழ்வினுடைய எல்லா அந்த அடிப்படையான கேள்விகளோடு தொடர்பில் வரும். குறிப்பாக ஃபோர் பேசிக் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவோம், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், எதற்கு இந்த பூமியில் இருக்கிறேன், மரித்த பிறகு எங்கு செல்வேன், இது வாழ்வினுடைய முக்கிய முக்கியமான கேள்வி. ஒரு மனித மரண படுக்கையில் இருக்கிறார் என்றால் அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரோ கடவுள் மறுப்பாளரோ, மரித்த பிறகு என்ன ஆவேன், அந்த ஒரு கேள்வியோ அல்ல அதை குறித்த ஒரு நிச்சயமோ ஒருவர் உடையவராக இருக்கிறார், இல்லை தெளிவில்லாதவராக இருக்கிறார். ஆனால் எதுக்கு நாம் வர்றதுக்கு முன்ன இருந்தது, இந்த கேள்விகளை ஒரு ஒரு சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவுடைய ஒரு மனிதன், சிந்திக்கும் திறனுள்ள மனிதன் இதை சிந்திக்கிறார், அப்படி என்றால் அவர் இறையியல் செய்கிறார். அதே போல ஏன் என்று சொல்கிற கேள்வி, ஏன் இப்படி நடைபெறுகிறது, அது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ஒய் ஏன் என்கிற கேள்வி கேட்காமல் நான் யார், நான் என்கிற
வார்த்தை சார்ந்த கேள்விகள், ரெண்டாவது ஏன் என்கிற கேள்வி, ஓய். இந்த ஏன் என்கிற கேள்வி மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் தேவன் என்கிற ஒருவர் இல்லை என்றால் ஏன் என்று கேட்பதற்கு அவசியம் இல்லை. எதற்கு கேட்கணும்? அது அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அல்ல, ஏன் என்று கேட்பதற்குரிய ஒரு விடயம் அங்கு இல்லை. சங்கீதக்காரனும் சங்கீதங்களில் எப்படியாக சொல்லுவதை பல இடங்களிலே பார்க்க முடியும். ஏன் ஆண்டவரே துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்கள், நீதிமான்கள் வேதனைப்படுகிறார்கள், ஏன் தேவன் நல்லவர்களுக்கு கெட்ட காரியங்களை அனுமதிக்கிறார், ஏன் தேவன் இப்படி செய்கிறார் என்கிற கேள்வி. இந்த ஏன் என்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லார் மனதில் வரக்கூடியது. இதுவே ஒரு இறையியல் கேள்விதான். ஆகையினாலே எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஏன் நான் யாருன்னு கேட்டுக்கொண்டிருப்பதில்லை. ஆனால் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட சமயங்களிலே, குறிப்பிட்ட சூழல்களிலே இப்பேற்பட்ட கேள்விகள் மேலோங்கும். ஒருவேளை சிலர் சொல்லலாம், நாங்கள் தேவனை முன்னிறுத்தி கேட்கல, ஏன் என்றோ எதற்கென்றோ தேவனை முன்னிறுத்தி நாங்கள் கேட்கவில்லை என்று சிலர் சொல்லுவாங்க. நாங்கள் தேவனை வச்சு கேட்கல, நாங்கள் புத்தம் பொதுவாக ஏன் என்று கேட்கிறோம் என்று சொல்லுவார்கள். நேரடியாக தேவனை கேட்காவிட்டாலும் தேவன் அங்கு இல்லை, காட் இல்லைங்க. காடுன்னு சொன்னாலும் சரி, இல்லை சுப்ரீம் பீயிங், எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஒன்று என்று எவர் நபர் எடுத்தாலும் சரி, அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னால் ஏன், எதற்கு, எதனால், என்ன என்கிற தேடலோ அதற்குரிய ஒரு நோக்கமோ ஒன்றுமே இல்லை, தேவையில்லை. ஆகையினாலே இதுவே தேவனை குறித்த ஒரு உண்மைக்கு ஒரு வாதமாக கூட நம்ம எடுக்கலாம், வாதங்களை கூட எடுக்கலாம். இதை குறித்து பேசுகிற வேளையில்தான், வாழ்வினுடைய இந்த முக்கியமான கேள்விகளை பேசுகிற வேளையிலே ஒருவர் இப்படியாக சொன்னார். வீட்டின் கல்லூரியுடைய தத்துவத்துறை பேராசிரியர் ஆர்தர் ஹோம்ஸ் என்கிறவர் இந்த காரியத்தை வேர்ல்டு வியூவிஷ் தியாலஜி என்று சொல்லுகிறார். வேர்ல்ட் வியூ, உலக பார்வைகள் இல்லை உலக கண்ணோட்டம் சார்ந்த இறையியல். என்னவென்றால் அவர் கிறிஸ்தவராக இல்லாமல் இருக்கலாம், இங்கே அவர் கிறிஸ்தவராக கிறிஸ்தவர் இல்லை என்பது ரெண்டாவது. ஆனால் அவர் ஒரு நபர் தெருவில் வாழ்கிறவரோ மாளிகையிலே வாழ்கிறவரோ இந்த கேள்விகளை வாழ்க்கையிலே கேட்டிருக்கிறார்கள். ஒருவேளை சில கேள்விகள் திடீரென்று கேட்கும்போது ஒரு மதியினமாக மேலோட்டமாக தோன்றலாம் சில, ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் ஒன்றுமே, ஏன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது போல இதெல்லாம் இருக்குது. Why there is something instead of nothing? ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாமே, எதுக்கு இது இருக்குது, எதுக்கு நாம் இருக்கிறோம்? அப்போ இந்த கேள்வியிலே அடுத்த துணை கேள்விகள் போய்கொண்டே இருக்குமானால், எதற்கு நான் இருக்கிறேன், வாழ்க்கை என்றால் என்ன, அதில் நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன, வாழ்வுக்கு பிறகு என்ன நடைபெறுகிறது, அப்போ இந்த வாழ்வு, வாழ்வுக்கு பிறகு நல்லது ஏன் இருக்கிறது, இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது போல இருக்கிறது. அப்போது இருக்கிறது நாம் மட்டும் இல்லை, நம்மை தாண்டி ஒன்று இருக்கிறது, நாம் இருக்கிறதுக்கு முன்பதாகவே ஒன்று இருக்கிறது, என்னுடைய பெற்றோருக்கு முன்பதாக ஒன்று இருக்கிறது. அப்படி என்றால் அங்கு யார் வருகிறார்? தேவன் என்கிற நபர் வருகிறார். தேவன் என்கிற ஒரு நபர் வருகிறார். அந்த ஒரு சரியான நிலைப்பாட்டிற்குள்ளே எல்லாரும் எடுத்த உடனே வர முடியாவிட்டாலும், இந்த ஒரு வேர்ல்டு வியூவிஷ் தியாலஜி, உலக பார்வை சார்ந்த, உலக கண்ணோட்டம் சார்ந்த இறையியல் எல்லா மனிதரும் செய்கிறார்கள். இங்க வந்து கிறிஸ்தவர், கிறிஸ்தவர் அல்லாதவர் என்கிற ஒரு வித்தியாசம் இல்லை. இங்கேதான் கிறிஸ்தவ இறையியல், கிறிஸ்டியன் தியாலஜி,
இங்கு வருகிறது. எங்கு வருகிறது என்று சொல்லும்போது, இறையல் செய்கிறவர் இந்த கேள்விகளோடு அவர் நிற்கும்போது கிறிஸ்தவ இறையல் எங்கு வருகிறது என்று சொன்னால், அந்த கேள்விகளுக்கான பதிலை கொண்டு வருகிறது. அங்கதான் பதில் வருகிறது. இந்த வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகளுக்கான பதில், ஏன் ஒன்றுமில்லாமல் இருக்கிறது, தேவன் இருக்கிறாரா, தேவன் யார், எப்படிப்பட்டவர், நாம் யார், நமக்கும் மிருகங்களுக்கு இருக்கிற வித்தியாசம், இந்த கேள்விகளாக தேடலாக இருக்கக்கூடியவற்றுக்கு விடைதான் கிறிஸ்தவ இறையல். இறையல் என்று சொல்லும்போது சிலர் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவ இறையலா இருந்தாலும் நீ புரிந்து கொண்ட பிறகு, முழுமையாக அறிந்து கொண்ட பிறகு நம்புவது என்று சொல்லி, அப்படி அல்ல. எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விட்டு நம்புவதல்ல, அது கிறிஸ்தவ இறையல் இல்லை. அப்போ ஒன்றுமே அறிவு வேண்டாம, பகுத்தறிவே இல்லாம கண்ணை மூடிட்டு பைபிள் சொல்றதெல்லாம் நம்பிடணுமா என்கிற கேள்வி வரும். அப்புக்குதான் என்ன விட என்றால், இறையியல் என்பது நாம் இருதயபூர்வமாக விசுவாசிக்கிறவைகளை மனப்பூர்வமாக பகுத்தறிவு செய்து அதை வெளிக்கொணர்தல். இதை யார் இந்த ஒரு டெபினிஷனை கொண்டு வருகிறார் சொன்னால், அன்சலம் என்று சொல்லக்கூடியவர். அவர் 12வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு இறையியலாளர், ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி என்று சொல்லுவோம். சர்ச் ஆஃப் இங்கிலாந்தினுடைய, இன்றைக்கு சர்ச் ஆஃப் இங்கிலாந்தினுடைய தலைமை பதவி தான் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி. அந்த பதவியிலே அவர் 12வது நூற்றாண்டில் இருக்கும்போது தேவன் இருக்கிறார் என்பதற்கான ஒரு வாதத்தை முன்வைத்தார். தேவன் இருக்கிறார் என்பதற்கான வாதங்கள் உண்டு. அறிவியல் பூர்வமாக கடவுள் உண்டு இல்லை என்பதை நிரூபிக்க முடியாது. என்னென்றால் அதற்கு ஒரு ஆய்வுக்கூடம், லேபரேட்டரி திரும்ப திரும்ப செய்யணும். அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது கடவுள் உண்டு என்றும் பேச முடியாது, இல்லை என்றும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாது. வாதங்களை நாம் எடுத்து வைக்க முடியாது. அதில் ஒரு வாதத்தை அவர் முக்கியமாக முன்வைத்தார், ஆன்டாலஜிக்கல் ப்ரூஃப், ஆன்டாலஜி தத்துவம் என்று சொல்லி ஒரு தத்துவத்தை முன்வைத்தார். அதை என்ன சொல்லுகிறது என்னவென்றால், த பீயிங் கிரேட்டர் தேன் விச் நன் கேன் பி கன்சீவ்டு, ஒன்று திடமான நிலையான ஒரு நபர் இருந்தாக வேண்டும், இல்லாமல் முடியாது, எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை கொண்டு அவர் வாதத்தை முன்வைத்தார். அது தேவனிடத்தில் தான் செல்லுகிறது. சிந்திக்க பகுத்தறிவுள்ள திறனுடன் வாய்ந்த ஒரு நபர் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அந்த நபருக்கு முன்பதாக இருக்க வேண்டும். ஒரு கார் இருக்கிறது என்றால் காரை வடிவமைத்தவர் ஒரு இருக்க வேண்டும். இதே போலதான் இதோடெல்லாம் தொடர்புடையது. ஆகையினாலே இறையில் செய்யும் போது நம்ம பகுத்தறிவு விசுவாசம் இரண்டையும் குறித்து தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். பகுத்தறிவை ஒதுக்கிவிட வேண்டுமா? கிடையாது. நம்ம பகுத்தறிவு நமக்கு வேண்டுமா இருக்கிறது, அதே வேளையில் விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது இருக்கிறது. இப்போ இந்த வேர்ல்டு வியூ தியாலஜி, உலக பார்வை இறையியலும் இந்த கேள்விகள், உலகத்தினுடைய வாழ்விலே முக்கியமான கேள்விகள் எழும்பக்கூடியவைகளை கிறிஸ்தவ இறையியலிலே வந்து அதற்குரிய விடைகளை எப்படி இணைப்பது? ஒரு நபர் இறையியல் செய்கிறார், இறையியல் செய்யக்கூடியவரை கிறிஸ்தவ இறையியலுக்கு கொண்டு வருவது எது? கிறிஸ்தவ இறையியல் தான் சரியான ஒரு இறையியல் என்பதை எங்கே கொண்டு வர முடியும் என்று சொல்லும்போது, மற்ற உலக பார்வை இறையியல்கள் மனிதனுடைய தேடுதல், கடவுளை குறித்து மனிதனுடைய தேடுதல், எங்கே வந்து நின்னாலும் காட்ங்கிறதெல்லாம் வந்து நிற்கும். அதாவது இந்த இன்சூரன்ஸ் சேவைகளை அங்கேயும் உங்களுக்கு இருக்கும், வாகனத்துக்கெல்லாம் இருக்கும். இப்போ அந்த ஒரு வாகன இன்சூரன்ஸ் செய்யும்போது அந்த இன்சூரன்ஸில் உட்படாத காரியங்கள், இந்த காரியங்களுக்கு உங்களுக்கு காப்பீடு கிடையாதுன்னு இருக்கும்.
அதில் ஒன்று ஆக்ட்ஸ் ஆஃப் காட் என்று இருக்கும். அங்கு இருக்கிறதா என்று தெரியல, உங்கள் நாட்டில் உண்டான தேவனுடைய செயல்கள் அப்படின்னு நம்ம தமிழில் மொழிபெயர்த்து. அப்போ அவங்க சொல்றது தேவன் சொல்றது பைபிள் சொல்ற தேவனை தான் ஏக தேவனை கொண்டு வர்றாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆக்ட்ஸ் ஆஃப் காடுன்னு அவங்க சொல்லும்போது, உதாரணத்திற்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு 10 லட்சம் காருக்கு அவங்க வந்து காப்பீடு கொடுத்துருக்குறாங்க, இந்த வாகனத்தில் நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதில் ஒரு பெரிய ஒரு திடீரென்று ஒரு இயற்கை பேரழிவோ இல்லை பூமி எதிர்ச்சியோ எரிமலை வெடிப்போ எரிகள் ஏதோ ஒன்று நடந்து 10 லட்சம் காரில் ஒரு 2 லட்சம் கார் டோட்டல் டேமேஜ், முற்றிலுமாக போச்சு. இத்தனை காருக்கு இல்லை ஒரு 5 லட்சம் கார் போயிடுச்சு. இப்போது அந்த காப்பீட்டு நிறுவனம் 5 லட்சம் பேருக்கு உடனே கார் கொடுக்க முடியுமா? அவங்க என்ன வைத்திருக்கிறாங்க, எங்களுடைய தகுதிக்கு உட்படாதது என்ன, ஆக்ட்ஸ் ஆஃப் காட் எங்களுக்கு தாண்டி இருக்குது. ஆனால் அது என்ன எப்படி என்கிறது நேரடியாக எங்களுடைய உலக பார்வையிலிருந்து எங்களுடைய பகுத்தறிவிலிருந்து அறிந்துவிட முடியாது. ஆனால் தேடுதல், இந்த தேடுதல் தான் மதங்களாக இருக்கு. ஏன் பல மதம் வந்திருக்குன்னு சொன்னால் அவங்கெல்லாம் இறையியல் செய்தவங்க. இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், இதையும் இறையியல் தான். அது ஒரு இறையியல், அவர்கள் இறைவன் எல்லா இடத்துலையும் இருப்பார். இப்போ இறைவன் இங்கு ஒன்றும் இருக்க மாட்டார், இங்கு ரொம்ப தூரமாக போயிட்டார். இதெல்லாம் தேவனை குறித்த மனிதனுடைய தேடுதல். ஆனால் கிறிஸ்தவ இறையியல் என்று சொல்லும்போது மனிதனை தேவன் தேடி வந்தார். அதான் வித்தியாசம். உலக மதங்கள் இல்லாவிட்டால் உலக இறையியல் என்று பார்க்கும்போது தேவன் யார், உண்டா இல்லையா, எப்படி இருப்பார், கை உண்டா கால் உண்டா, அவர் நம்மளை பார்க்குறாரா பார்க்க மாட்டாரா, பிடிக்குமா பிடிக்காதா, நம்ம இப்போ ஜபங்களை கேட்பாரா கேட்க மாட்டாரா என்கிற தேடுதல் கேள்விகள். ஆனால் கிறிஸ்தவ இறையியல் என்பது மனிதனுடைய அடிப்படை கேள்விகளுக்கான விடை, மனிதனுடைய அந்த இருதயத்தில் இருக்கிற ஒரு தேடுதல். எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு தேடுதல் உண்டு தேவனை குறித்த. அந்த சரிய தேடுதலுக்குரிய சரியான விடையை கண்டுபிடிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு சமாதானம் ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. இந்த தேடுதலுக்கான விடையை தேவனே சரித்திர நிகழ்வுகள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, அதாவது பைபிள் காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவாவியின் ஏவுதலிலே கொடுத்து எழுதி நம் கரத்திலே தந்து அதை நாம் பைபிள் என்று இன்றைக்கு சொல்லுகிறோம். 66 புத்தகங்களிலே ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நோக்கத்தை செயலை நமக்கு உலகத்திற்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்போ உலகத்தினுடைய ரட்சிக்கப்படாதவர் செய்கிற இறையில் அது முழுமையானது ஆகிவிடாது. எப்போது அது முழுமை பெறுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரும்போதுதான் அது முழுமை பெறுகிறது. நான் யாருங்கிற கேள்விக்கு நீ தேவனால் படைக்கப்பட்டு தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒரு நபர் என்கிற ஒரு உயர்ந்த ஒரு நிலையிலே கிறிஸ்தவ இறையில் கொண்டு வைக்க. அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர் தேவனுடைய பிள்ளையாகி விடுகிறார் என்கிற ஒரு நிச்சயத்தையும் கொடுக்கிறது. ஆகையினாலே இறையியல் என்பது இது நம்முடைய வாழ்வு முழுவதும் செய்ய வேண்டியது. இறையியல் நாம் சிறு வயதிலிருந்தே செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாம் செய்கிற இறையியல், அப்போ சரியான இறையியல் எப்பொழுது முதலாவது வருகிறது, பைபிள் எங்கு உள்ள வருதோ, இயேசு கிறிஸ்து வருகிறாரோ, தேவனுடைய வார்த்தை வருகிறதோ, அப்போது தான் அந்த இறையியல் சரியான பார்வைக்கு பயணிக்கிறது.
ஆனா பைபிள்ல வந்து வெறுமனே இயேசு கிறிஸ்து என்கிற நபரை பற்றி மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை பற்றி இருக்கு, மனிதர்களை பற்றி இருக்கு, தூதர்களை பற்றி இருக்கு, தேசங்களை பற்றி இருக்கு, தேவனுடைய உடன்படிக்கைகளை பற்றி இருக்கு, தேவனுடைய நியமங்களை பற்றி இருக்கு. இப்படி பல நிலைகளிலே இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கற்றறிந்து இறையியலிலே வளர்வது. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருது. இது செய்யப்பட வேண்டும். இறையியல்னு சொன்ன உடனே பயப்படுவதும் அதற்கு தேவையில்லை என்று சொல்லுவதும் தங்களையே ஏமாற்றி கொள்ளுகிற ஒரு நிலை. சிலர் உடனே இறையியலெல்லாம் ரொம்ப செய்துட்டா நம்ம தேவனை கேள்வி கேட்டுருவோம், அதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படியே கண்ணை மூடிட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, தேவனை சந்தேகப்படுவதில்லை. நாம் இறையில் செய்யும்போது தேவனை குறித்த அறிவிலே வளருகிறோம். குழந்தையாய் போல் சொல்றார், குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், பெரியவனான போதோ குழந்தைக்கு ஏற்றவர்களை விட்டுட்டு. இதுதான் இறையிலே வளருது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதை சொன்னால் வந்து சிலர் நம்மை புறக்கணிக்கலாம், சிலர் சொல்லலாம் இல்லை அது வந்து ஆவியானவர் தான் தருவார், ஆவியானவர் தருவார் என்று சொல்லுவது அங்கே ஆவியானவருங்கிற ஒருத்தர் வருகிறார். அப்போ ஆவியானவர் யார்? அப்போ அது இறையியல். யார் ஆவியானவர் தருவார்? ஆவியானவர் யார்? அப்போ ஆவியானவர் யாருங்கிறதுக்கு போகணும். ஆவியானவருடைய அவர் ஒரு நபர் என்றும் அவர் ஒரு தேவன் என்றும் போனாதான் அவர் எனக்கு என்ன தருவார். அப்போ அது இறையில் செய்யாமல் ஆவியானவர் அப்படியே முடியாது. ஆகையினாலே இப்படி பேசுகிறவர்கள் தெரியாமல் பேசுகிறார்கள், இல்லை இதெல்லாம் இறையில் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நீ கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டாம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நம்பி இருந்துவிடு என்று மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயலில் தான் செய்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இறையியல், இந்த இறையியல் செய்வதை சில காரியங்களோடு ஒப்பிட்டு பேச முடியும். உதாரணத்திற்கு ஒரு வேதியியலாளர், ஒரு கெமிஸ்ட், அவர் ஒரு கெமிஸ்ட் என்று சொன்னால் இல்லை ஒரு மருத்துவத்துறையிலே மருந்துகளை உற்பத்தி செய்து அதை கம்பெனிகளாக உருவாக்கி அதை மருந்துகளை அறிமுகப்படுத்துகிறவர்கள், அதற்குரிய படிப்பு படித்து ஒரு மெடிசின் எடுத்தால், இப்போ நீங்கள் ஒரு டேப்லெட் எடுத்தீங்கன்னா அதில் சில தடவை ஒரு மெடிசின் இருக்கும் 100 mg, சில தடவை 100 இருக்கும், 125 இருக்கும், 125 இருக்கும், 3-4 மருந்துகளுடைய கூட்டமைப்பாக இருக்கும். இதையெல்லாம் வந்து இது 100 mg MCG எப்படி, 25 எப்படி, 15 எப்படி, இது ஒரு குளிசைக்குள்ளே எப்படி கொண்டு வருவது, இதை படிப்பது இது என்ன செய்ய வேண்டும், இதற்குரிய படிப்பை இதற்குரிய நிலையிலே படிக்க வேண்டும். ஆனால் இதே ஒரு வேதியியலுக்கு கீழே வருகிறது தான் சமயத்தில் கூட அதனுடைய ஒரு அம்சமாக தான் எடுக்க முடியும். ஏன் சமைக்கிறது எப்படி? அரிசி இருக்குது, காய்கறி இருக்குது, எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு குலுக்கணும்னு வந்துடுமா? குழம்பு சோறு எல்லாம் வந்து வராது. குழம்பு செய்ய வேண்டும்னா அதில் வந்து எவ்வளவு உப்பு சேர்க்க வேண்டும், எவ்வளவு மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டும், அதில் உள்ள ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் அது வந்து அதுவும் அதனுடைய ஒரு நிலை தான். இப்போ இரண்டுமே தேவைதான், ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. இங்கு சமையல் செய்கிற ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, ஒரு மருந்தை வந்து எனக்கு நல்லா சமைக்க தெரியும், இதில் 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 எடுத்து இதை போடு, இதை மருந்தாக்கி கொடுப்போம்னு சொல்லுகிற நிலையிலே வந்து விட முடியாது. அப்போ இங்கே தான் எங்கே வித்தியாசம் வருகிறது, ஒரு சாதாரண நிலையிலே இறையியல் செய்கிறவருக்கும் இறையியலை முறையாக ஒவ்வொரு நிலையில் படித்து செய்கிறவருக்குரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ரெண்டு பேருமே தேவை, ரெண்டுமே தேவை, ரெண்டும் தேவை. மருந்து இருக்கிறனால மருந்தையே சாப்பிட்டு இருக்க முடியாது,
அகாடமிக்காகவே ஒரு இறையியல் விவாதங்களுக்குள்ள மட்டுமே இருந்துவிட்டு போய்விட முடியாது. சிறிய நிலையிலே இருக்கிற கேள்விகளுக்கு கூட, சிறிய நிலையில இருக்கிற ஒரு அற்ப விசுவாசத்திற்குரிய ஒரு அற்பமான ஒரு சின்ன காரியத்தை கூட தெளிவுபடுத்தி அவர்களை ஒரு விசுவாசத்தில் பலப்படுத்துகிற காரியம் முக்கியமானது. எப்படி ஒரு சின்ன ஒரு குழம்பு சமைக்கிறது. அதனால் வந்து எல்லாரும் வந்து ஒரு இறையியல் கல்லூரியிலே அதற்கென்று முழுமைய வாழ்வை அர்ப்பணித்து செய்கிறவர்கள் செய்கிற நிலையிலே எல்லா கிறிஸ்தவர்களும் ஆகிவிட வேண்டும் என்று நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் சமைக்கவா தெரிஞ்சிருக்கு. இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எது ஒரு கணக்கு, மேத்தமெட்டிக்ஸ், கணித அறிவியல். கணித அறிவியல் என்று சொல்லும்போது அது மேற்படிப்பு படிக்கும்போது அதற்கென்று பல அதிலே பல பாடங்கள் அந்த அறிவியலிலே அதிகம், அந்த கணிதத்திலே பல படித்தால்தான் அது நீங்கள் விஞ்ஞான துறையிலே பல துறைகளிலே அது போக வேண்டுமானால் கணிதத்திலே பல காரியங்களை கற்றறிய வேண்டும். ஆனால் எது இருக்கிறது, ஒரு சாதாரண ஒரு மாதாந்திர ஒரு கணக்கு பார்க்குற, எவ்வளோ வரவு, எவ்வளோ செலவு, என்னெல்லாம் நடந்து, என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய செலவு என்ன, இது கணக்கு. கணக்கே தேவையில்லைன்னு சொன்ன, கணக்கே தேவையில்லைன்னு எப்படி இருக்க முடியும்? கணக்கே தேவையில்லை, சமையலே தேவையில்லை, அதுதான் இறையிலே தேவையில்லைன்னு சொல்றது. இதுதான் சிறிதாக வேதியியல் என்று சொல்லும் போது சமைக்கிறதையும் கொண்டு வரலாம். ஆய்வுக்கூடத்திலே வைத்து கருவிகளை வைத்து ஆய்வு செய்கிறதையும் கொண்டு வரலாம். கணக்குன்னு சொல்றது பெரிய நிலையிலே விஞ்ஞானிகள் செய்கிற கணக்கையும் கொண்டு வரலாம். சாதாரண எட்டும் ரெண்டும் பத்துங்கிறதும் கணக்குன்னு கொண்டு வரலாம். கணக்கு தேவையில்லைன்னு சொல்வது எவ்வளவு மதியனமான காரியமோ, சமையல் தேவையில்லை என்று சொல்வது எவ்வளவு மதியனமான காரியமோ, அதே போல்தான் இறையில் தேவையில்லை என்று சொல்வது மதியீனமான காரியம். ஆகையினாலே இன்றைக்கு நாம் பார்த்தது இறையியல் என்கிற ஒரு வார்த்தையை ஒரு நபர் வேண்டாம் என்று சொன்னாலும் இறையியலை பிரிக்க முடியாது. இறையியல் செய்தாக வேண்டும் என்கிற நிச்சயத்தில் வர வேண்டும். அடுத்துதான் பார்க்கணும் கணக்கு, நாம் போட்ட கணக்கு கரெக்டா தப்பா, கணக்கு தப்பா போகுதா, கணக்கு சரியா வருதா. அப்போ அந்த கூட்டல் என்கிற ஒன்று இருக்கிறது. அப்போ அதில் என்ன செய்யணும், சமைக்க இப்போ தான் தொடங்கி இருக்கிறேன், அப்போ சமைக்க இப்போ தான் தொடங்கும் போது என்ன உப்பு அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாயிற்று, அதனுடைய சரியான விகிதாச்சாரங்கள் இல்லை. அப்போ என்ன செய்யணும், குக்கிங்னா குக்கிங் சார்ந்த புத்தகங்களை படிக்கிறதோ, இல்லை சமையல் தெரிந்தவர்களிடமிருந்து கேட்டு ஆலோசனை பெறுவதோ, இல்லை அது சார்ந்து இன்றைக்குன்னா வீடியோக்கள் பார்ப்பதோ டெவலப் ஆகும். ஒரு நல்ல ஒரு குக்கா வரணும்னு சொன்னா, இப்ப பிரதர் குக்கா இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும், அதற்கு எவ்வளவு பயிற்சி வேண்டும். அதேதான் தியாலஜி. பட் கிறிஸ்டியன் தியாலஜி என்பது நமக்கு தேவையான விடைகள் அத்தனையும் தேவன் கொடுத்திருக்கிறார், அதை சரியாக நம்முடைய வாழ்விலே தொடர்பு படுத்தி செய்வதுதான் கிறிஸ்தவ இறையருடைய நோக்கம். இறையியல் தேவையில்லை என்று சொல்லுவது தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு நிலைப்பாடு. ஆகையினாலே இன்றைக்கு அடிப்படையாக இந்த காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இறையியல் எடுத்தவுடனே இறையியல் தேவையில்லை என்று ஒரு நபர் சொல்லுவாரானால், நாம் விளக்கி சொல்ல வேண்டியது இறையியல் செய்யாமல் இருக்க முடியாது. நீங்கள் செய்கிற இறையியல் சரிதானா என்பதை யோசித்து பாருங்கள் என்று நாம் சொல்லலாம். இனி அடுத்த வகுப்பில் இறையியலுடைய ஒரு இப்போ ஒரு 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 வார்த்தைக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துருக்கிறேன், இறைவனை குறித்த ஆய்வு இல்லை இறைவரை குறித்த அறிவியல் என்று. அதற்கு அடுத்த நிலைகளிலே இறையியல் என்று சொன்ன உடனே நான் சொன்ன நிலவா குக்கிங்னு சொன்னாலே அதில் பல நிலை இருக்கிறது என்று சொல்லி, அதே போல் இறையியல் என்று சொல்லும்போது அது எந்தெந்த நிலைகளிலே வேறு பிரித்தறிய முடியும் என்கிற காரியங்களை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். ஆண்டவரும் ஆசீர்வதிப்பார்.